நான் மறுபடியும் 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 உங்க எல்லார்கிட்டயும் கேக்குறேன், கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு யோசிச்சு கேள்வி கேளுங்க. நான் இங்க உட்கார்ந்து பேசுறது வந்து கட்சி ரீதியாக உட்கார்ல, எந்த இடம் இருந்தாலும் பெண்களை வந்து கேவலமா படுத்தி பேசுனீங்கன்னா நான் ஆக்ஷன் எடுப்பேன், நிச்சயமாக போவேன். எனக்கு வருது இவங்க அப்படி பேசலையா, உங்க கட்சியில இப்படி பேசலையா, காங்கிரஸ்ல இப்படி பேசலையா, இந்த கட்சியில இப்படி பேசலையானா எல்லாருக்கும் சொல்றேன், பெண்களை கேவலமாக பேசுறது நிறுத்துங்க. இன்னைக்கு நான் எந்திரிச்சு கொந்தளிச்சு போய் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன், சவால் விடுறேன். நேராவே முதலமைச்சர் பார்த்து சவால விடுற அளவுக்கு தைரியம் எனக்கு இருக்கு. நிறைய பெண்களுக்கு அந்த தைரியம் இருக்காது, ஆனா அவங்களுக்காக பேசுறதுக்கு நான் இங்க இருக்கேன். தயவு செஞ்சு யூ டோன்ட் ஹாவ் டு டாலரேட், யார் எது சொன்னாலும் நீங்க வந்து அமைதியா போகணும்னா அவசியமே கிடையாது, சரிங்களா? சாதிக்கிறதுக்கு நீங்க எந்த தொழில், இது அரசியல் மட்டும் இல்ல, எந்த தொழில் இருந்தாலும் சாதிக்கிறதுக்கு நீங்க வந்திருக்கீங்க. உங்க சாதனை தான் உங்களை பத்தி பேசணும்னா, ஒருத்தன் இப்படி கேவலமா பேசினானா போனா போதும்னா விட்டதுனாலதான் இப்படி நடக்குது. வலியோட உட்கார்ந்துட்டு இருக்கேன் நான், இன்னைக்கு இங்க உட்கார்ந்து பேசலன்னா என் மகளுக்கு நான் என்ன வந்து ஒரு முன்னுதாரணமா இருக்க முடியும் சொல்லுங்க. நாளைக்கு என் மகள்கள் என்னை பார்த்து சொல்லுவாங்க, உங்களை பத்தி ஒருத்தன் மேடையில இவ்வளவு கேவலமா பேசும்போது நீங்க பேசாம இருந்தீங்க அம்மா, ஏன் இருந்தீங்க? நாளைக்கு அவங்கள பார்த்துட்டு யாராவது கேவலமா பேசினாங்கன்னா அவங்களுக்கு தைரியம் வராது திருப்பி பதில் கொடுக்கறதுக்கு. இன்னைக்கு நான் இங்க உட்கார்ந்து பேசுறேன்னா என் மகள்களுக்காக பேசுறேன், இருக்கிற பெண்களுக்காக பேசுறேன், என் அம்மாக்காக பேசுறேன். என் அம்மா என வந்து பால மட்டும் இல்ல தைரியம் ஊத்தி வளர்த்தாங்க. உனக்காக நீ போராடணும், எந்த ஆம்பளை நம்பி இருக்காது, உனக்காக நீ போராடணும், உனக்கு அநியாயம் நடந்தா நீ கேள்வி கேட்கணும், என் அம்மா என்ன சொல்லி வளர்த்தாங்க. இதே நான் என் பசங்க கிட்ட சொல்ல விரும்பல, குஷ்பு மட்டும் சிந்தி பார்க்க வேண்டாம். அது பத்தி நீங்க என்ன கவலைப்படுறீங்க? யூடியூப்ல போடுறாங்கன்னா அவனுக்கு வந்து காசு சம்பாதிக்கிறான், அவன் போடுவான். நான் பேசுறவங்களுக்கு புத்தி எங்க போச்சு? ஒரு தாய்க்கு பிறந்தவன் தானே அவன். அவ்வளவுதான. Yo lo escucho.